வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 8D ஆடியோ நாம் எப்படி கைன் மாஸ்டரில் க்ரியேட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணி 16:9 ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பிளாக் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு செட் பண்ணுற மாதிரி டைம் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன ஆடியோ நீங்கள் 8D-ஆக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் அந்த ஆடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு ஆடியோவை நான் என்ன செஞ்சுருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுமோ அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்ப பாருங்கள். இப்போ அதில் டூப்ளிகேட் எடுங்க, சைடில் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுங்க. ஸோ இப்போ 2 லேயராக வந்துடும், அந்த ஆடியோ 2 லேயராக இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட் ஆடியோவை இப்போ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அந்த சவுண்டு இருக்குல்ல ஸ்பீக்கர், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஃபுல்லாக ரைட்டில் கொண்டு வந்துடுங்க, சரிங்களா? அதே மாதிரி அடுத்து செகண்ட் லேயர்லேயே ஆடியோ அதை செலக்ட் பண்ணி ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணி ஃபுல்லாத்தையும் லெஃப்டில் கொண்டு வந்துருங்க, சரிங்களா? இப்போ அடுத்த இதில் என்ன பண்ணணும்னா 5 செகண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நோட் பண்ணணும், தனித்தனியாக பிரிக்கணும் 5 செகண்ட்ஸுக்கு, சரிங்களா? இப்போ மேலே பாருங்கள், அந்த லாவெண்டர் கலரில் இருக்கு. ஸோ அப்போ அந்த 5 செகண்ட்ஸில் நான் என்ன செய்கிறேன், தனித்தனியாக பிரிக்கிறேன், சரிங்களா? இப்போது 5 செகண்ட்ஸு பிரிச்சுட்டேன். சரி, இப்போ பிரித்து முடிச்சாச்சு. பிரித்து முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட் லேயர் சவுண்ட் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை நான் ஸ்ப்ளிட் கட் பண்ணி எடுத்துட்டேன் தனியாக, அது தேவையில்லை, அதனால் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா 30 செகண்ட்ஸ் தான் நான் செட் பண்ணுறேன். எடுத்துகிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த 5 செகண்டில் வச்சுட்டு ஃபுல்லாக ஹை வச்சுருங்க, ஹையில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அடுத்து செகண்ட் 5 செகண்ட்ஸ் நோட் பண்ணுங்கள், அதே இதை சூஸ் பண்ணி குறைச்சிருங்க கம்ப்ளீட்டாக. அடுத்து தேர்ட் 5 செலக்ட் பண்ணி அதே இது தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக ஹையாக வச்சுருங்க. அடுத்து செலக்ட் பண்ணி லோ பண்ணிடுங்க, கம்ப்ளீட்டாக லோ பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் அந்த ஒவ்வொரு 5 செகண்ட்ஸுக்குள்ளதையும் அந்த ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணி கூட்டுதும் குறைக்கிறோம். இதை மட்டும் நம்ம செய்யணும், சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சது. அடுத்து செகண்ட் லேயர் ஆப்போசிட்டாக செய்யணும். இப்போ ஃபஸ்ட் லேயரில் முதல்ல கூட்டினாலும் இப்போ குறைக்கணும், கம்ப்ளீட்டாக குறைச்சிருங்க. அடுத்த மாதிரி அடுத்த 5 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணி என்ன செய்யுங்க, அந்த எக்ஸ்பன் வால்யூமை கூட்டுங்க, ஃபுல்லாக ஹையாக வச்சுருங்க. அடுத்த 5 செகண்ட் செலக்ட் பண்ணி அந்த வால்யூமை கம்ப்ளீட்டாக குறைச்சிருங்க. ஸோ இதே மாதிரி எல்லா 5 செகண்ட்ஸுக்கும் நம்ம என்ன செய்யணும். ஸோ இப்போ எல்லாமே குறைச்சாச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் அதையும் செலக்ட் பண்ணி நான் என்ன செஞ்சேன், குறைச்சிட்டேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். I got the cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gon' live it up on the attack. Baby, I'm bad, I just wanna get caught up in this life. I'm crazy, I'm mad, doing no cap. Only God wants you, better go live it up. Cash in the bag, stadium packed. Baby, I'm bad, yeah. Baby, I'm bad. I just wanna stay bad, stay mad. Chip on my shoulder cause they treat me like an outcast.